இன்றைக்கி கோவை பிராணா யோகா சென்டர் சரவணம் பட்டியில் பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தேர்வான மாணவ மாணவிகள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கி தேர்ச்சி நடைபெற்றிருக்கிறது. டிசம்பர் மாதம் எல்லாரையும் தாய்லாந்து கூட்டிகிட்டு போகிறோம். மே மாதம் துபாய் போயிட்டு வந்தோம். 10 மொத்தம் தங்கம் மற்றும் வெள்ளிகளை வென்று வந்தோம். அடுத்து தாய்லாந்து போகிறோம். நிறைய மாணவ மாணவிகள் இன்றைக்கி ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துட்டுருக்குறாங்க. எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒர்க்கிங் பீப்புள் எஸ்பெஷலி லேடிஸ் எல்லா வயதினரும் 5 வயசில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யோகா பற்றி அவேர்னஸ் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. உடல்நலத்தின் மேல் மக்கள் ரொம்ப அக்கறையோடு இருக்காங்க. இன்றைக்கி 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான பல யோகாசனங்களை செய்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உலகம் முழுக்க யோகாவை கொண்டு சேர்க்க வேண்டும், அதுதான் கோவை பிராணா யோகா சென்டரோட தலையாய நோக்கம். அந்த நோக்கத்தோடு தொடர்ந்து பல போட்டிகளை நடத்திட்டே இருக்கோம், பல பயிற்சிகளை இந்த சென்டரில் கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து எல்லாருமே வரணும், கலந்துக்கணும். யோகாவை பற்றிய ஒரு அவேர்னஸ் எல்லா மக்களுக்கும் சென்று போய் சேரணும். எல்லாரும் அமைதியாக ஆனந்தமாக மன மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக யோகா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து இன்றைக்கி கோவை பிராணா யோகா சென்டரில் நடந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கு வந்து ஒரு கப்பு வாங்கிட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு எந்துவாக வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸ்கிட்ட போய் ரெகுலராக யோகா கற்றுக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனும் இந்த இடத்துல நடந்திருக்கு. புதுசாக வந்தவங்க, குழந்தைங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாமே இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்களும் அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வெளியூர்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், தாய்லாண்டு இந்த மாதிரியான வெளியூர் கூட்டு போகும்போது அவங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷன் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா உலகத்தை சுற்றி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்குது குழந்தைகளில். அதனால தான் ஐவி அப்படிங்கிறதெல்லாம் காலேஜில் நம்ம வந்து போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் யோகா அப்படிங்கிறது என்னென்னா மனம் அமைதியான நிலையில் இருக்கணும். ஆக்சுவலாக சுகர் பேஷண்ட்டு பாருங்கள், 10 நாள் 20 நாள்லேயே சுகர் சரியாகிறதெல்லாம் நாங்கள் வந்து கண்ணுங்கடி இந்த யோகா சென்டரில் நாங்கள் பார்த்துருக்கோம். சித்தாபுரத்தில் ஒரு சென்டர் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அவங்க எடுத்துகிட்டு வந்து காமிக்கக்கூடிய ஒரு நிலை கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த விதத்தில் யோகா அப்படிங்கிறது அத்தனையும் தாண்டின ஒரு பெரிய சித்தர்களோட ஒரு கலை. அதை வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வளர்த்துக்கிட்டோம், கற்றுக்கிட்டும் இருக்கிறது தான் நம்ம எப்போவுமே உலகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டாக நம்ம நினைக்கிறோம். கோவை பிராணா யோகா சென்டர், தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.